ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான் ஃபைனல்ல. ரைட், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பாப்பா, சிஎஸ்கேட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு கடகட ஒன்று அப்டேட் பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் பட்டன் நமக்கு 40 ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் பேர் அடுத்த சேனலில் வீடியோவில் சொல்லுவோம், யூடியூபே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் ப்ளூ கலரில். எனிவே, தட் இஸ் தட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்ல போகிறேன், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஃபைனல் வந்துட்டாங்க, போன சீசன் 9th பொசிஷன், இந்த சீசன் டாப்புக்கு வந்துட்டாங்க. இஸ் வெரி குட். ஏன்னா 1 and 2 டிசர்விங் டீம் தான் ரெண்டு பேரும் ஃபைனல் ஆட போகிறாங்க, உங்களுக்கு தெரியும். குஜராத் வர்சஸ் சிஎஸ்கே. ரைட், சிஎஸ்கேட ஸ்ட்ரென்த்தை பற்றி டக்குன்னு சொல்லிடுறேன். ஓப்பனிங் பேர் பெரிய 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 ஸ்ட்ரென்த்தாக தான், மெயின் க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப், மோர் தென் 1000 ரன் அடிச்சிருக்காங்க போன சீன் சீசன்லாம் சேர்த்து. கான்வே அண்ட் கெய்க்வாட் சொல்கிறேன், ஓப்பனிங் நல்லா இருந்தாலே உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் போவோம். 20 for 3, 18 for 4 இவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் ஓப்பனிங் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். இந்த ஹோல் டோர்னமெண்ட்லேயே கம்மி பவர் பிளேயில் விக்கெட் வந்தது சிஎஸ்கே தான். ஸோ கான்வே 650 அடிச்சிருக்காரு, கெய்க்வாட் 450 அடிச்சிருக்காரு. தி சி ஐபிஎல் இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். ரைட், அப்புறம் ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி கீ. 19 விக்கெட் எடுத்தது இல்லாமல் 175 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டாக 137.8. அவர் பேட்டிங் வரும்போது 4 ஓவர் தான் இருந்தது, அதனால் அதை பிளேம் பண்ண முடியாது. பட் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஸ்கோர் பண்ணார். ரன் அவுட், 2-3 ரன் அவுட் ஆகட்டும், கேச்சஸ் ஆகட்டும், பிரில்லியன்ட் இன் ஃபீல்டிங். இவர்கிட்ட பால் போனாலே சிங்கிள் போக மாட்டாங்க, அதுவே ரன் சேவ். அது போலருக்கு ஒரு ஜாலி, எக்கனாமி ரேட் பெட்டராக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜடேஜா அதோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ரைட், அப்புறம் என்ன, ரஹானே அண்ட் தூபே தான் அட்டாக் பண்ணுறாங்களே ஸ்டார்டிங்கில், ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் ஹிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். டூபே 33 சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பாருங்க. அதாவது ரன் ரேட் சரன்னு எங்கேயோ போயிடுது. அவங்க ஓப்பனிங் பவர் பிளே எல்லாம் சேர்த்து 10 ஓவரில் 70 இருந்தால் கூட மிடில் வந்து இவர் டூபேயோட யூஜ் சிக்ஸஸ் ஆகட்டும், ரஹானே ஃபாஸ்ட் போலிங்லாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி சில மேட்ச் எங்கே ஒன் டவுன் ரன் பண்ணுமோ அங்கே அமிச்சாரு, எங்கே தேவையிலையோ கீழே நம்பர் 4 5 வந்தார். ஸோ ரஹானே டூபேயோட அட்டாக்கிங் கிரிக்கெட் டாப் 4. 20 ஓவரில் டாப் 4 போதும், என்ன டெஸ்ட் மேட்சாக என்ன 11 பேர் பேட்டிங் பண்ணுறதுக்கு. 50 ஓவர்ஸ்னால் கூட சொல்லலாம், சரி 50 ஓவர் விளையாடணும், 20 ஓவர் தான் இந்த கண்ண மூடி கண்ண தருவதுக்குள்ளே போய்டும், டாப் 4 தான் மெயினாக விளையாடணும். அது ஃபண்டாஸ்டிக்காக பண்ணிட்டுருக்கேன், அது ஒரு ப்ளஸ். பேஸ் அட்டாக் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். போலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட், போலர்ஸ் விக்கெட் எடுக்கலன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு இவர் கில் அவுட் பண்ணவங்கள மும்பையால் 129, கோலி அவுட் பண்ணலன்னா 100, இந்த மாதிரி ஸ்கோர் எக்ரிகிட்டு போயிடும். அதில் ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் இஸ் வெரி வெரி குட். பேஸ் அட்டாக் தீபக் சார் பவர் பிளேயில் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட். என்ன பவர் பிளேயில் ஸ்டார்டிங் 4 மேட்ச்ல நடுவில் கொஞ்சம் இன்ஜுரி நடுவில், அப்புறம் கண்டினியூஸாக விளையாடுறாரு, 12 விக்கெட் எடுத்தார் 9 மேட்ச்ல. மெயின் பவர் பிளேயில் லாஸ்ட் இந்த டெய்ல் என்ற அடிக்க போய் பவுண்டரி லைனில் கேட்ச் பிடிச்சி குதி குதின்னு குதிக்கிறது அப்படி இல்லை. ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு மெயின் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணுறது இஸ் வெரி வெரி கீ. தீபக் சார் இஸ் வெரி குட் இன் தட். துஷார் தேஷ்பாண்டே 21 விக்கெட் எடுத்திருக்காரு, 10 ரன்னா லாஸ்ட் மிடில், அதை 10 ஓவருக்கு அப்புறம் தான் வருவார். 12, 14, 16, 18, 17 விக்கெட், 11 மேட்ச்ல அவருடைய யார்க்கர்லாம் மலிங்க மாதிரியான ஸ்லிங்கர் மலிங்க ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்லாம் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது 10 ரன்னா துஷார் தேஷ்பாண்டே தீபக் சாரோட பேஸ் அட்டாக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்ககிட்ட மம்ம ஷமி மட்டும்தான், மற்றவங்களாம் நீங்கள் அந்த கேலிபரில் கொண்டு வர முடியாது. ரைட், எல்லாத்தோட மெயின் எம்எஸ்டியோட லீடர்ஷிப், கேப்டன் முக்கிய கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் ரொம்ப முக்கியம். கேப்டன் இல்லைன்னா தார்மாராக போவோம் கப்பல் எங்கே வேணாலும். அந்த மாதிரி தான், ஏன்னா பிரெயின் கேப்டன் கூல், அவரோட பிரெயின் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி கேம், ரீடிங் த கேம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆகட்டும், இன்ஸ்டிங் டெசிஷன், எந்த பேட்டிங் ஆடல யாரை அனுப்பணும், கண்ட்ரோலிங் தி எமோஷன். வெளியிலே கேட்ச் விட்டாலும் டமால் கத்துறது போதெல்லாம் பண்ணவே மாட்டார். அவர் ஸ்டம்பிங்கோட இது ஆகட்டும், டிஆர்எஸ் எடுக்கிறது ஆகட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ். கீப்பிங்கும் பண்ணிட்டு தேவைப்பட்டதை அவர் பேட்டிங் பண்ணுவார். நான் தான் கேப்டன் கூட கூட நம்பர் 3ல வரமாட்டார் அவர். ஸோ ஹி நோஸ் எந்தெந்த பொசிஷனில் யார், அது ரொம்ப 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 முக்கியம். லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் வெரி வெரி வைட்டல், அது ரொம்ப முக்கியம். அதில் வந்து எம்எஸ்டி சாம்பியன். ரைட், ஸ்ட்ரென்த்தை சொல்லிட்டு இருக்கேன், வீக்னஸ் சொல்லிட்டாருங்க. வீக்னஸ் இருக்க ஒன்று ரெண்டு இன்கன்சிஸ்டன்ட் மிடில் ஆர்டர் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எம்எஸ் தோனி ஜோடேஜா அப்பப்போ வந்து 1-2 சிக்ஸ் அடிச்சாங்களே தவிர, மோயின் அலி ராயுடோ குட்டி குட்டி கேமியோ விளையாண்டு லாங் இன்னிங்ஸ் எல்லாம், அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஓப்பனிங்கை ரொம்ப நேரம் விளையாடுறதுனால. ஸோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சீக்கிரம் 3 விக்கெட் வந்து மிடில் ஆர்டர் வில் பி டெஸ்டட், அது ஒரு வீக்னஸாக பார்க்குறேன். எக்ஸ்பென்ஸ் போலர் துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விக்கெட் எடுத்தாலும் ரொம்ப லீக்கிங் ரன்ஸ். இந்த டெத் ஓவர் ஆகட்டும், ஸ்டார்டிங் ஓவர் ஆகட்டும், 15 மேட்ச்சில் 317 ரன் கொடுத்துருக்காரு. ஆவரேஜ் 24.19 போலிங்கில் சொல்கிறேன், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்பென்சிவ், அது ஒரு குட்டி வீக்னஸாக பார்க்குறேன். எக்ஸ்ட்ராஸ் ஏகப்பட்ட நோ பால் அண்ட் ஒயிட் ஸ்டார்டிங்கில், ஒரு வாட்டி தோனி சொன்னார் நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு ப்ளே அண்டர் டிஃப்ரெண்ட் கேப்டன், அதுக்கப்புறமே போட ஆரம்பிச்சிட்டேன் உள்ளுங்க, அந்த எக்ஸ்ட்ராஸ் ரொம்ப கேர்ஃபுல் பண்ணுங்க, கே ஒன்றே கத்திரும். அது மட்டும் இல்லை, அடுத்த பாலில் 6 வர ராஜஸ்தான் ராயல் அந்த ஒரு நோபாலாலே நாக் அவுட் வர முடியாமல் போட்டாங்க பிளேயாப்ல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு இதாக தெரியுதா ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். மேட்ச் நடக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவியூலாம் எடுத்துகிட்டு வரும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சுன்னா ராத்திரி 9 மணிக்கு ஃபுல் ரிவ்யூ நாளைக்கு எடுத்துகிட்டு வருவோம்.
ரைட், பார்ப்போம். என்ஜாய் த கேம், என்ஜாய் த வீக்கெண்ட். பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. இதுவரைக்கும் சப்போர்ட் கொடுத்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. இதோடு நம்ம பயண முடியாது. ஆஷஸ் இருக்குது, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது, டிஎன்பிஎல் இருக்குது, 51 வேர்ல்ட் கப் இருக்குது, 51 ஏஷியா கப் இருக்குது, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் போகுது, சவுத் ஆஃப்ரிக்கா, இதெல்லாம் இந்த நெக்ஸ்ட் 4 மாதத்தில் நடக்க போகுது. எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். எங்களுக்கு தான் உங்கள் ஆதரவு தான். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நல்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.